இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெய்லி பரிசுத்தனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்தனை. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பக்காத்தான் ஹராப்பான் பாரிசான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அன்வார் தேர்வு. நாட்டின் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கும் புதிய அரசாங்கத்தில் பக்காத்தான் ஹராப்பான் பாரிசான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இரு கூட்டணிகளும் அன்வார் பெயரை தவிர பிரதமர் வேட்பாளராக இதர தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை. 10வது பிரதமராக அன்வார் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று அவை முடிவெடுத்துள்ளன. இதனை பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் தலைவரான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பிற்பகலில் உறுதிப்படுத்தினார். இன்று காலையில் பாரிசான் நேஷனல் தலைவர்களுடன் தங்களின் பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் மன்ற பொறுப்பாளர்கள் நடத்திய சந்திப்பின் போது இந்த இணக்கமும் உடன்பாடும் காணப்பட்டதாக அன்வார் குறிப்பிட்டார். புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் துணை பிரதமர் பதவி ஒன்று உருவாக்கப்படும் என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அது குறித்து முழுமையான விவரங்களை வெளியிடுவதற்கு முன்னர் முதலில் பிரதமர் பதவியை தாம் ஏற்க வேண்டி உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கும் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வருவதற்கும் ஆதரவு அளிப்பது தொடர்பில் பாரிசான் நேஷனலின் உச்சமன்ற கூட்டம் கோலாலம்பூர் அம்னோ தலைமையகத்தில் இன்று பிற்பகலில் தொடங்கியது. அம்னோ மற்றும் தேசிய முன்னணி தலைவர் என்ற முறையில் தேசிய முன்னணியின் உச்சமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். தேசிய முன்னணி துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஹசான், மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ விகா சியோங் உட்பட உறுப்பு கட்சி தலைவர்கள் இந்த உச்சமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரதமர் வேட்பாளரை பரிந்துரை செய்வதற்கு பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி 112 எம்பிக்களின் சத்திய பிரமாண வாக்குமூல கடிதத்தை இஸ்தானா நெகராவிடம் இன்று சமர்ப்பித்துள்ளதாக அக்கூட்டணியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசினை 10வது பிரதமராக தேர்வு செய்வதற்கு அந்த 112 எம்பிக்களும் தங்களின் சட்டப்பூர்வ பிரகடனத்தை வழங்கியுள்ளனர் என்று ஹம்சா ஜைனுதீன் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த பொது தேர்தலில் பிரிகாத்தான் நேஷனல் கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் சபா சரவா கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்சா ஜைனுதீன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 15வது பொது தேர்தல் முடிவடைந்த நிலையில் பிரதமர் வேட்பாளரை பரிந்துரை செய்வதற்கு அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா மேலும் 1 நாள் கால அவகாசத்தை வழங்கியுள்ளார். இன்று பிற்பகல் 2 மணியுடன் முடிவடையவிருந்த பிரதமர் வேட்பாளரை முன்மொழிவதற்கான கால அவகாசத்தை சற்று நீட்டிக்குமாறு இடைக்கால பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கும் விடுத்திருந்த வேண்டுகோளை தொடர்ந்து நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி வரை கால அவகாசத்தை மாமன்னர் வழங்க இருப்பதாக இஸ்தானா நெகாரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிசான் நேஷனல் கூட்டணியுடன் இணைந்து புதிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் பக்காத்தான் ஹராப்பான் தலைமைத்துவம் எடுக்கக்கூடிய முடிவை ஜாசேகா முழுமையாக ஆதரிக்கும் என்று ஜாசேகா இன்று அறிவித்துள்ளது. பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியில் ஒரு அங்கமாக ஜாசேகா இருக்கிறது. எனவே பக்காத்தான் ஹராப்பான் தலைமைத்துவம் எடுக்கக்கூடிய முடிவானது அனைவரின் ஒட்டுமொத்த முடிவாக கருதப்படுகிறது என்று ஜாசேகா தலைவர் லிம்குவான் என் தெரிவித்துள்ளார். ஷா ஆலாம் மாநகர் மன்ற அமலாக்க பெண் அதிகாரியிடம் குற்றவியல் தன்மையிலான பலவந்தத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக 6 மாத கால சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டு காஜாங் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட பிரபல வர்த்தகர் ஓம்ஸ் தியாகராஜனின் மேல்முறையீடு செவிமடுக்கப்படும் வரையில் அவரின் சிறை தண்டனை அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் காஜாங் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வந்த ஓம்ஸ் தியாகராஜன் விடுவிக்கப்பட்டுள்ளார். 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்ற நீதிபதி ஹனீஃபா ஃபரீக்குல்லா தமக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து ஓம்ஸ் தியாகராஜன் செய்து கொண்டுள்ள மேல்முறையீட்டு மனு அப்பீல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்படும் வரையில் அவரின் சிறை தண்டனையை உறுதி செய்த ஷா ஆலாம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக தமது தீர்ப்பில் தெரிவித்தார்.
68 வயதான தியாகராஜன் பாவாடை என்ற இயற்பெயர் கொண்ட ஓம்ஸ் தியாகராஜன் இன்னும் பிடிபடாமல் இருக்கும் மேலும் ஒரு நபருடன் சேர்ந்து கடந்த 2017 June 6 மதியம் 12:30 மணி அளவில் ஷா ஆலம் செக்ஷன் 25 கார் நிறுத்தும் இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஷா ஆலம் மாநகர் மன்றத்தின் பெண் அமலாக்க அதிகாரியான ரஹானா பாரியை கடமையை செய்ய விடாமல் இடையூறு விளைவித்து குற்றவியல் தன்மையிலான பலவந்தத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இவ்வழக்கை விசாரணை செய்த ஷா ஆலம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கடந்த ஆண்டு March 25 ஓம்ஸ் தியாகராஜனை குற்றவாளி என்று உறுதி செய்ததுடன் அவருக்கு 6 சிறை தண்டனையும் 8,000 அபராதத்தையும் விதித்தது. பிரதமர் நதசுரி இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவை சந்திப்பதற்கு இன்று பிற்பகலில் இஸ்தானா நெகாராவிற்கு விரைந்தார். இஸ்மாயில் சப்ரியின் கார் இஸ்தானா நெகாராவின் நுழைவாயிலில் பிற்பகல் 3 அளவில் நுழைந்தது. நுழைவாயிலில் வெளியே காத்திருந்த பத்திரிகையாளர்களை நோக்கி காரின் கண்ணாடியை கீழே இறக்கி இஸ்மாயில் சப்ரி கையசைத்தார். மாமன்னரை சந்திப்பதற்கு இஸ்மாயில் சப்ரி எதற்காக சென்றார் என்பதற்கான தெளிவான தகவல் இதுவரையில் இல்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெய்லி பரிசுத்தனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்தனை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.